தம்பி, இன்னும் வேகமா பண்ணுறா. எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. தலைவலி குறைஞ்சிருச்சா? டேய், தலைவலி குறையலடா, போயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்லவா? உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. என்னன்னா நீங்க? ஓஹோ, அண்ணனும் தம்பியும் பாசத்தை பொழியறீங்களா? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. டீ ஆறதுக்குள்ள ரெண்டு பேர் குடிச்சிருங்க. ஏய், நீயும் சாப்பிடுறா. ஹனி, டீ ரொம்ப நல்லா இருக்கு. கபில், எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட. அட, கண்டிப்பா நானே பண்ணி விடுறேன். நான் தான் முன்னாடியே சொன்னல்ல, இவன் ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுவான். அப்படியா? அவன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. எப்படி மசாஜ் பண்றானு பாக்குறேன். அப்படினா நீங்க ரெண்டு பேரும் மசாஜ் வேலையை பார்த்துட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். ஆ, அப்புறம் சாப்பாடு டைமுக்கு கொடுத்து விடு. ஆ, அப்புறம் நீ அன்னைக்கு மாதிரி லேட் பண்ணாத, சரியா? சரிங்க. எதுலயும் மாட்டிக்காத. இல்ல இல்ல, லஞ்ச டைமுக்கு எடுத்துட்டு வந்துரு. சரிங்க சரிங்க. சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஆ, பாய். அனி, கொஞ்சம் கண்ணை முடிக்கங்க. இன்னும் ரெண்டே நிமிஷத்துல உங்க தலைவலி குறைஞ்சிரும். என்ன நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? நான் செஞ்சிருப்பேன்ல, என் கையில தான் மந்திரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே. இன்னும் ரெண்டே நிமிஷத்துல இந்த வலி எல்லாமே பறந்துடும், சரியா? நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. இந்த டைம்ல யார் வந்திருப்பாங்க? ஸ்விம்மிங் பண்றதுக்காக என் ஃப்ரெண்ட வர சொல்லிருந்தேன். சரி, நீ போய் அவனை கூட்டிட்டு வா. சரியா. எனக்கும் ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இங்க வந்தேன். ராகுல் இங்க என்னோட அண்ணி. அண்ணி, என் ஃப்ரெண்ட்னு சொன்னனே அவன் இவன் தான். ஆ, வணக்கங்க. வணக்கம். இப்போ வலி போயிடுச்சா அண்ணி? என்ன கொஞ்சம் மேல பெட்ரூம் வரைக்கும் விட்டுறியா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்ல, நீங்க விடுங்க, நானே போய்க்கிறேன். நீ இங்க இரு கபில், நீ அந்த சேர் எடுத்து வந்துரு. நான் எடுத்துட்டு வரேன். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, உனக்கு எப்படி இருக்கு? ஆமாண்டா. டே கபில், உன்ன சொல்லவா? சொல்லு. தப்பா எடுத்துக்க மாட்டே? நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? கண்டிப்பா கண்டிப்பாடா. மச்சான், உங்க அண்ணி ரொம்ப செக்ஸியா இருக்காங்கடா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? தப்பா எடுத்துக்காதடா. எங்க அண்ணிய பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நீ?
இதுவே நானா இருந்தா எப்பவோ கரெக்ட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி ஒரு அண்ணி இருந்தா அந்த சுகமே வேற மாதிரி இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு மச்சான். சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஆனா உங்க அண்ணி சும்மா சொல்லக்கூடாதுரா. நீ இல்லைன்னா என்ன வேற யாராவது வர போறாங்க. தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் வருத்தப்படுவேன். டேய் யோசிக்காம நல்ல முடிவா எடுறா சரியா? தெரியும்டா போடா. அப்புறம் ஃபீல் பண்ணுவேன். டேய் கபில், கபில் ஹா அண்ணி என்னாச்சு? நீ யார பத்தி இவ்ளோ டீப்பா யோசிக்கிற? இல்ல அண்ணி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீ என்னோட காலை கொஞ்சம் பிடிச்சு விடுறியா? சரி அண்ணி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. காலை விடு. ஐ லைக் யூ ஹனி. ஐ லவ் யூ. அண்ணன் நாள் முழுக்க வெளியில தான் இருக்காரு. என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தனியா இருக்க வேண்டியது இல்ல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கபில் கிராஸ் யுவர் லிமிட். ஓகே அண்ணி, நேத்து நடந்துகிட்டதுக்கு சாரி. அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். சரி, நான் உன்னோட அண்ணன் கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். தேங்க்யூ அண்ணி. கபில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்றியா? இங்க வா. சொல்லுங்க. நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன? உனக்கு என்ன பார்க்கும்போது ஹாட் அண்ட் செக்ஸியா தோணுதா? சாரி அண்ணி, அது நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? உன் கண்ணுக்கு நான் பாக்குறதுக்கு ஹாட் அண்ட் செக்ஸியா தெரியறேனா சொல்லு. ஆமா அண்ணி. அப்படினா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டுமே. நிஜமா அண்ணி? ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன? இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. டன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். குட் பாய். அது சரி, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்ன? அதெல்லாம் இல்லன்னு. அப்படின்னா உனக்கு ரொமான்ஸ் பண்ண கண்டிப்பா தெரியாதுல்ல? அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. நீங்க சொல்லி கொடுங்க. சொல்லி தர மாட்டீங்களா? அப்ப சரி, என்ன தூக்கிட்டு மேல கூட்டிட்டு போ.
கபில், கபில் அண்ணா தூங்கிட்டாரா? தூங்கிட்டாரு. அதனால தான் நான் உன்ன பாக்குறதுக்காக இங்க வந்துட்டேன். நீ பக்கத்துல இருந்தானே, எப்படி என்னால தூங்க முடியும்? அப்படியா? சரி, எப்படி தூங்குறதுன்னு நான் சொல்லி தரேன். ரேகா, கபில், என்னடா இது? உனக்கு வெக்கமா இல்ல? உன் பையனா நினைக்க வேண்டிய கொழுந்தனார போய் சாரிண்ணா. நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அதுக்கு காட்ட நன்றியாடா இதெல்லாம். ஏய், என்னடி பாத்துட்டு இருக்க? வா வா சொல்றல. மன்னிப்புமே கிடையாதுரா. நீ செஞ்ச வேலைக்கு உன்னை மன்னிக்கணுமா? நீ ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்க. ஒரு குடும்பத்தையே நீ அழிச்சிட்ட. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலேயே வாழணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்தே ஆகணும். இதான் சார் என்னோட கதை. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.